வணக்கம். திருக்குறள் சொற்றொடர்கள் வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற சொற்றொடர் செய்யாமல் செற்றார். இது 313வது திருக்குறளில் வருகிற ஒரு சொற்றொடர். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்கிற புகழ்பெற்ற திருக்குறளை கிட்டத்தட்ட எல்லாருமே கேட்டிருப்போம். நமக்கு ஒருவர் தவறு செய்துவிட்டார் என்றால் அவரை தண்டிப்பதற்கான மிகச்சிறந்த வழி அவர் நாணி போகும்படி அவருக்கு நல்லதை செய்வது. இந்த பொருள் எல்லாருக்குமே தெரியும். அதே அதிகாரத்தில் வருகிற இன்னா செய்யாமை என்கிற அதே அதிகாரத்தில் வருகிற இன்னொரு குறளில் தான் இந்த சொற்றொடர் இடம்பெற்றிருக்கிறது. செய்யாமல் செற்றார். செய்யாமல் என்றால் நமக்கு பொருள் புரிகிறது, ஏதோ ஒன்றை செய்யவில்லை. அது என்ன செய்யவில்லை என்பதை அடுத்து பார்ப்போம். ஏதோ ஒன்றை செய்யவில்லை. செற்றார், செற்றார், செற்றம் என்றால் பகை என்று பொருள். செற்றார் என்றால் பகைவர். செய்யாமல் செற்றார் என்றால் நாம் எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது நமக்கு பகைவராகிற ஒருவர். பகையில் இரண்டு வகை. ஒன்று ரியாக்ஷன் என்று சொல்லப்படுகிற எதிர்வினையால் நிகழ்வது. இவன் சென்று அவனை அடிக்கிறான், பதிலுக்கு அவன் இவனை அடிக்கிறான். இப்போது இரண்டாவதாக அடித்தவன் முதலாவதாக அடித்தவனுடைய எதிர்வினையாக அந்த அடித்தல் நிகழ்கிறது. ஆகவே ஒருவன் இன்னொருவனுக்கு பகைவனாகிறான் என்றால் யாரோ ஒருவன் அவனுக்கு ஏதோ ஒரு கொடுமையை செய்துவிட்டான், ஒரு கெடுதலை செய்துவிட்டான், ஆகவே நான் அவனுக்கு பகைவனாகிறேன். இது செய்து செற்றார். அதாவது நாம் ஒன்றை செய்து அதற்கு அதனால் அவர் நமக்கு பகைவராவது. ஆனால் இந்த குறளில் திருவள்ளுவர் சொல்கிற பகைவர் யார் என்றால் செய்யாமல் செற்றார். அதாவது நாம் எதையுமே செய்யாத போது நமக்கு பகைவராகிறவர்கள், அப்படி இருக்கிறவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். நான் என்ன செஞ்சேன் அவனுக்கு, எதுக்காக அவனுக்கு என் மேலே இப்படி ஒரு வன்மம் என்று பலரை நினைத்து நாம் வருந்துகிறோம். நான் எதுவுமே செய்யவில்லையே, அவனுக்கு நான் என்ன கெடுதல் செய்தேன், ஆனாலும் அவன் எனக்கு கெடுதல் செய்கிறானே என்று நினைக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை தான் செய்யாமல் செற்றார் என்று அழகாக அழைக்கிறார் திருவள்ளுவர். அப்படி நாம் எதுவுமே செய்யாத போது நமக்கு பகைவர்களாகிறவர்களிடமும் அவர்களுக்கும் நாம் இன்னாதவற்றை செய்யக்கூடாது, கெடுதலை செய்யக்கூடாது என்பதாக இந்த குறள் செல்கிறது. அதில் எனக்கு மிகவும் பிடித்த இந்த பகுதி செய்யாமல் செற்றார். பகைவர்களிலேயே ஒரு வகை. செய்து செற்றார் என்றால் பகைக்கு எதிர்வினையாக நமக்கு பகைவரானவர்கள். செய்யாமல் செற்றார் என்றால் நாம் எதுவுமே செய்யாத போதே நமக்கு பகைவர்களாக இருக்கிறவர்கள். அப்படி உங்களுக்கு செய்யாமல் செற்றார் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு இன்னா செய்யாமல் இருங்கள் என்று திருவள்ளுவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அடுத்த பகுதியில் இன்னொரு சுவையான சொற்றொடரை பார்ப்போம். நன்றி.